1961 ஆண்டு கேப்டன் நிக்கோலஸ் என்பவர் கடல்ல தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். இவர் கடல்ல பயணிச்சு கொண்டிருக்கக்குள்ள வந்து ஒரு வழக்கத்துக்கு மாறா ஒரு விசித்திரமான விடயத்தை பாக்குறாரு. அது என்னவென்றால், ஒரு சின்ன லைஃப் போட்ல வந்து ஒரு சிறுமி மயங்கிற நிலையில வந்து மிதந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்ப இதை பார்த்த கேப்டன் நிக்கோலஸும் அந்த கேப்டனின் கப்பல்ல இருந்தவர்களும் அந்த சிறுமியை வந்து தூக்கி எடுக்கிறாங்க. உடனே வந்து இந்த கேப்டன் வந்து எல்லா பக்கமும் திரும்பி பார்க்குறாரு, ஏதாவது பாதிக்கப்பட்ட கப்பலோ படகோ தென்படுதா அப்படின்ட்டு. அவர் அப்படி பார்க்கக்குள்ள அவட்ட கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த படகமோ எந்த கப்பலுமோ தென்படலை. அப்படி இருக்கக்குள்ள அந்த சிறுமி யாரு, அந்த சிறுமிக்கு என்ன நடந்தது, அந்த சிறுமி எங்கிருந்து வந்தா? நிசப்தம், உண்மை நிகழ்வுகளின் ஆழம். அந்த கடல்ல லைஃப் போட்ல மிதந்து வந்த அந்த சிறுமியோட பேர் வந்து டெரி ஜோ. அந்த டெரி ஜோவுக்கு 11 வயது. அந்த டெரி ஜோண்ட அப்பா வந்து ஒரு ஐ டாக்டர், அவங்களோட பேர் வந்து ஆர்தர், அவங்களோட வைஃபின்ட பேர் வந்து ஜீன். இவங்களுக்கு 3 பிள்ளைகள். முதலாவது குழந்தையோட பேர் வந்து பிரைன், அவங்களுக்கு வந்து 14 வயது. ரெண்டாவது குழந்தை வந்து டெரி ஜோ, இந்த டெரி ஜோவுக்கு 11 வயது. மூன்றாவது குழந்தையோட பேர் வந்து ட்ரெனி, அந்த ட்ரெனிக்கு 7 வயது. இவர்களால் இந்த டாக்டருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஆசை வந்து கப்பலில் வந்து லாங் ட்ரிப் போகணும் அப்படின்ட்டு. இதனால் வந்து டாக்டர் வந்து தன்னுடைய வெக்கேஷனில் வந்து ட்ரிப் போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. உடனே தன்னுடைய இந்த காசு எல்லாத்தையுமே சேர்த்து ப்ளூபெல் அப்படின்ற ஒரு கப்பலை வாங்குறாரு. அந்த கப்பலுக்கு ஒரு கேப்டன் வேணுமென்றதால் வந்து இவர் தன்னோட ஃப்ரெண்டான வந்து ஜூலியன் ஹார்வே கிட்ட கேட்குறாரு, தன்னோட கப்பலுக்கு கேப்டனாக வர முடியுமா அப்படின்ட்டு. இவரே அந்த ஜூலியன் ஹார்வே கிட்ட கேட்டாருன்னா, அந்த ஜூலியன் ஹார்வே வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து மெராயினில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதனால் வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படி வந்து இவர் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காரு. இதற்கும் கேப்டன் கார்வே வந்து ஓகே சொல்றாரு. அப்ப அவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த ட்ரிப் போறதுக்கு பிளான் பண்றாங்க. இந்த ட்ரிப்ல வந்து கேப்டனோட வைஃப், அதாவது வந்து 6வது வைஃப் மேரி டேனும் வந்து இணைஞ்சு கொள்றாங்க. இவங்க வந்து 1961 ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை வந்து தங்களுடைய ட்ரிப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாக்டர்ட ஃபேமிலியில வந்து 5 பேர், அதை தவிர அந்த கேப்டன் கேப்டனோட வைஃப் எல்லாரும் சேர்ந்து மொத்தம் 7 பேரா இந்த ட்ரிப்பை வந்து வலிக்கிறாங்க. இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு ஐலண்டுக்கு போனாங்க. ஐலண்டுக்கு போய் 4 நாள் ரொம்ப சந்தோஷமா கிடைக்கிறாங்க. 4வது நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து கப்பல்ல வந்து இவங்க டின்னருக்காக வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை, அதுதான் அவங்க அந்த ப்ளூபெல் கப்பலில் கடைசியாக சாப்பிட்ற டின்னர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை. இந்த டின்னரெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து டெரி ஜோ வந்து அந்த கப்பல் இருந்த ஒரு சின்ன ரூமில் வந்து தூங்க போகிறாள். வளமையாக வந்து அவங்களுடைய தங்கச்சி வந்து ட்ரெனி வந்து டெரி ஜோ கூட தான் தூங்குவாள். ஆனால் அன்றைக்கு மட்டும் வளமைக்கு மாறா அப்பா அம்மா கூட தூங்க போயிட்டா. அப்போ டெரி ஜோவும் தூங்கிட்டா ஒரு 9 மணி இருக்கும். இவங்க நல்லா உறங்கின அப்புறம் ஒரு அலரல் சத்தம் வந்து கேட்குது. அப்போ வந்து டெரி ஜோ எழுப்பி பார்க்குறாங்க, ஒரு 11 மணி இருக்கும். அந்த அலறல் சத்தத்தில் வந்து ஹெல்ப் மீ டேடி, ஹெல்ப் மீ டேடி அப்படின்னு சத்தம் கேட்குது. அது வேறு யாரும் இல்லை, டெரி ஜோண்ட அண்ணா தான் சத்தம் போட்டு கொண்டிருந்திருக்கார். அது ஏன் அப்படின்னா வந்து இந்த கேப்டன் வந்து கார்வே சொல்லிட்டு இருக்காரு எல்லார்கிட்டையும், தன்னோட வைஃப் வந்து தவறுதலாக தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா அப்படின்னு. ஆனால் அது உண்மை இல்லை, அந்த கேப்டன் தான் அந்த வைஃபை வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டாரு. இதை வந்து டெரிஜோட அண்ணா பிரைன் வந்து பார்த்துட்டாரு. பார்த்ததால தான் ஹெல்ப் மீ டேடி, ஹெல்ப் மீ டேடி அப்படின்ட்டு சத்தம் போட்டிருப்பார். ஆனால் சத்தம் கேட்டு வந்தவங்கள்ட்ட இந்த கேப்டன் காரணம் சொல்லியிருக்காரு, வைஃப் தவறுதலாக தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த கேப்டன் கார்வே நிற்கிறாரு, இந்த கொலை செஞ்சதுக்கு எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாது, இவங்க எல்லாரையுமே கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கொலை பண்ணுறாரு. சத்தம் கேட்டு வழியில் வந்த டெரி ஜோ பார்க்குறாங்க, கப்பல் எல்லாமே ரத்த வெள்ளமாக இருக்குது. அந்த ரத்த வெள்ளத்தில் டைனிங் டேபிளுக்கு மேலே அவனுடைய அப்பாவும் அம்மாவும் உறந்துருந்துருக்குறாங்க. உடனே டெரி ஜோ வந்து மேலே போய் கப்பலின் மேல்தளத்தில் போய் பார்க்குறாங்க. மேல்தளத்தில் போய் பார்க்கக்குள்ள கேப்டன் கார்வே வந்து அந்த ரத்த வெள்ளத்துக்குள்ளே இருந்திருக்காரு. அப்போ தான் கேப்டன் கார்வேக்கு ஞாபகம் வந்திருக்கு, இந்த டெரி ஜோவை நான் கொல்லாமல் விட்டேன் அப்படின்னு. உடனே என்ன செய்கிறாரு, அந்த சிறுமியின் கன்னத்தில் பள்ளமாக அறைகிறார். உடனே அந்த சிறுமி வந்து கீழே விழுந்தார். அவர் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, கேப்டன் கார்வே பேஸ்மெண்ட்டுக்கு போய் இந்த கப்பலை எப்படியாவது கவிழ்க்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறார். அவர் அப்படி செஞ்சு கொண்டிருக்கல வந்து கப்பலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்குது. உடனே அந்த டெரிஜோ வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, கப்பல் என்ன தண்ணிக்குள்ளே மூழ்க போகுதா அப்படின்ட்டு. உடனே அந்த கேப்டன் சொல்கிறாரு, ஆ கப்பல் மூழ்க போகுது அப்படின்ட்டு.
உடனே கேப்டன் கார்வே என்ன செய்யறாரு, ஒரு லைஃப் போட்டையும் அதோட சேர்ந்து ஒரு கயிறையும் வந்து அந்த டெரிஜோண்ட கையில கொடுக்குறாரு. இதை பிடிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மறுபடியும் பேஸ்மெண்ட்டுக்கு போய் தேவையான வேலையை செஞ்சு கொண்டிருப்பாரு. வேலை செஞ்சு கொண்டு இவர் யோசிக்கிறாரு, அப்படியாவது வெளியில போய் அந்த டெரிஜோவை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மேலே வந்து பாக்குறாரு. டெரிஜோவையும் காணல, டெரிஜோண்ட கையில கொடுத்த லைஃப் போட்டையும் காணல, கயிறையும் காணல. உடனே இவர் திரும்பி பாக்குறாரு, கடல்ல தூரத்துல வந்து அந்த லைஃப் போட்ல டெரிஜோ போய் கொண்டு இருக்காங்க. உடனே இவர் என்ன செஞ்சிருக்காரு, கடலுக்குள்ள குதிச்சு நீந்தி போய் அந்த லைஃப் போட்டை பிடிச்சிருக்காரு. அது பிடிச்ச அப்புறம் தான் இவருக்கு தெரிய வந்திருக்கு, அது டெரிஜோ இல்ல, டெரிஜோ அண்ணனுடைய டெட் பாடி தான் அந்த லைஃப் போட்டுக்குள்ள இருந்திருக்கு. அதாவது வந்து இந்த கேப்டன் கார்வே வந்து பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டுள்ள டெரிஜோ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த லைஃப் போட்டை கடலுக்குள்ள அண்ணாண்ட டெட் பாடியோட சேர்த்து தள்ளி விட்டுருக்கா. அந்த லைஃப் போட்டை தான் இவர் பார்த்துருக்காரு. அப்போ அதுக்கப்புறம் தான் கேப்டன் கார்வே யோசிக்கிறாரு, அப்படின்னா டெரிஜோ இன்னுமே கப்பலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு. உடனே திரும்பி பார்க்குறாரு, கப்பல் அந்த டைமில் ரொம்ப பலமாக நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு கொண்டிருக்கு. உடனே அவர் யோசிக்கிறாரு, இதுக்குள்ளே இருந்து டெரிஜோ தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப் போட்டில் ஏறி அவர் போகிறாரு. அதுக்கு பிறகு அந்த கப்பலுக்குள்ளே இருந்த டெரிஜோ ரொம்ப மனம் உடைஞ்சு போய் தன்னுடைய குடும்ப அங்கத்தூர் எல்லாமே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு மனம் உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. இருக்கேக்குள்ளே அவங்களோட கண்ணுக்கு வந்து தென்படுது, கப்பலிட்ட மூலையில் ஒரு பழைய ஒரு சின்ன லைஃப் போட் வந்து இருக்குது. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அதை எடுத்து கடலில் போட்டுட்டு நீந்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த லைஃப் போட்டில் போன கேப்டன் கார்வே என்ன செய்கிறாரு, ஒரு தீவை போய் அடைகிறாரு. அந்த தீவு மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியுமா சேர்ந்து ஒரு ட்ரிப் வந்தோம், ப்ளூபெல் கப்பலில் வந்தோம். அந்த ப்ளூபெல் கப்பலில் கேப்டன் நான் தான். அந்த கப்பல் வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமாக தண்ணீரில் மூழ்கிடுச்சு, அதில் வந்து எல்லாருமே இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் உயிர் தப்பினேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை அவர் நம்ப வச்சுருக்காரு. அந்த லைஃப் போட்டில் இருந்த டெரிஜோ வந்து 84 மணத்தியாலங்கள் குடிக்க தண்ணி இல்லாமலும் சாப்பிட சாப்பாடு இல்லாமலும் தூங்குறதுக்கு ஒழுங்கான இடமும் இல்லாமல் அந்த லைஃப் போட்டிலேயே மிதந்து கொண்டிருந்திருக்கிறார். அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவுல இருந்து வியாழக்கிழமை காலை வரைக்கும் அவங்க வந்து அந்த லைஃப் போட்லயே மிதந்து கொண்டிருந்திருக்கா. இந்த மிதந்து கொண்டிருந்த டெரிஜோவை தான் கேப்டன் நிக்கோலஸ் வந்து காப்பாற்றி இருந்தாரு. அவங்களும் அவங்களுடைய கப்பல்ல இருந்தவங்களும் சேர்ந்து காப்பாற்றி வந்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி அந்த எமர்ஜென்சி வந்து ஹெலிகாப்டர் மூலம் டெரிஜோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல 1 வீக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து இவங்களுக்கு வந்து நினைவு திரும்ப வருது. இந்த நினைவு திரும்பின டெரிஜோவுக்கு வந்து ஞாபகம் வந்தது முதல்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த கேப்டன் கார்வேயும் தான் இவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அந்த காலத்தில் இந்த நியூஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது, பிரேக்கிங் நியூஸாக எல்லா இடமும் போகுது. ஏனென்றால் ஒரு 11 வயது சிறுமி சாப்பிட சாப்பாடும் இல்லாமல் குடிக்க தண்ணீரும் இல்லாமல் அந்த கடலில் வந்து மிதந்து வந்து கொண்டிருக்கிறான். இந்த நியூஸ் வந்து எல்லா இடமும் பரபரப்பாக பேசப்படுது. அப்போ வந்து கேப்டன் கார்வேக்கும் இந்த நியூஸ் வந்து கிடைக்குது. அதாவது வந்து ப்ளூபெல் கப்பலில் இருந்து இந்த டெரிஜோன்ற அந்த சிறுமி வந்து தப்பிச்சிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து கேப்டன் கார்வேக்கு தெரிய வருது. இதற்கு எல்லாமே ஆரம்பம் வந்து அந்த கேப்டன் கார்வே வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து கொலை செஞ்சதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அவரையும் அந்த ஒய்ஃபை வந்து கொலை செஞ்சார் அப்படின்னா அந்த ஒய்ஃபின்ட பேரில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்குது. அதாவது வந்து $25,000 இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து அவர் எடுக்கிறதுக்காக தான் ஒய்ஃபை வந்து கொலை பண்ணியிருக்கார். அதாவது வந்து ஒய்ஃபை கொலை பண்ணினாலோ ஆக்சிடென்ட் பண்ணினாலோ அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு டபுளாக கிடைக்கும் அப்படின்றதால வந்து இவர் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்காரு. இவருக்கு ஒய்ஃபை கொலை பண்ணுறது இது ஒரு ஃபர்ஸ்ட் டைமே இல்லை, இவருக்கு இது 6வது ஒய்ஃப். அதுக்கு முதல் இருந்த 5 ஒய்ஃபையுமே இவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. ஏனென்றால் வந்து இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக தான் அந்த 5 பேரையுமே கொலை பண்ணியிருக்காரு. இவர் வந்து தன்னுடைய முதலாவது ஒய்ஃபை வந்து கப்பலில் கூட்டிகிட்டு போயிட்டு பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் ஆக்கி வந்து ஒய்ஃபை வந்து கொலை செஞ்சிடுறாரு. ஆனால் இவர் தப்பிச்சிடுறாரு. இவர் 2வது ஒய்ஃபை வந்து ஹெலிகாப்டரில் கூட்டி கொண்டு போயிருக்காரு. அப்போ வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமாக அந்த ஹெலிகாப்டர் வந்து பிளாஸ்ட் ஆகிற நிலையில் பராஷூட்டில் குதித்து தான் மட்டுமே தப்பிச்சிருக்காரு. அங்கேயுமே அவனோட மனைவி வந்து இறந்துட்டாங்க. இவர் தன்னுடைய 3வது ஒய்ஃப் கூட காரில் பிரிட்ஜ் மேலே போய் கொண்டிருக்கிறதுக்குள்ள ஆக்சிடென்ட் பண்ணி அவரையும் கொலை செஞ்சுட்டு தான் தப்பிச்சிடுறாரு. இவர் இப்படி 5 ஒய்ஃபையுமே இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக தான் கொலை பண்ணுறாரு.
ஆனால் இப்போ கேப்டன் கார்வேக்கு தெரிஞ்சிடுச்சு டெரிஜோ என்ற அந்த சிறுமி உயிரோடு இருந்ததால் வந்து அவள் வந்து எல்லாமே இன்வெஸ்டிகேஷனில் சொல்லிடுவா அப்படின்ட்டு இவர் வந்து நினைச்சு கொண்டு கேப்டன் கார்வே தன் ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. அப்போ வந்து இந்த ஹவுஸ் கீப்பர் என்ன செய்கிறாங்க, அந்த ஹோட்டலை கிளீன் பண்ணுறதுக்காக உள்ளுக்கு போகிறாங்க. உள்ளுக்கு போய்க்குள்ள கட்டிலுக்கு மேலே இருந்த பெட்ஷீட் எடுத்து பார்க்குறாங்க, பெட்ஷீட் ஃபுல்லாகவே ரத்தக்கரையாகவே இருந்துருக்கு. உடனே எல்லா இடமும் போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கக்குள்ள அந்த பாத்ரூமுக்குள்ளே வந்து கேப்டன் கார்வே வந்து கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் தற்கொலை செஞ்சு இறந்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் அன்றைய தினம் இரவுதான் வந்து டெரிஜோ கிட்ட போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ டெரிஜோ வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து இந்த கேப்டன் கார்வேயை அரெஸ்ட் பண்ண வரைக்குள்ள தான் வந்து பார்க்குறாங்க. இங்கே கேப்டன் கார்வே வந்து தற்கொலை செஞ்சு இறந்துருக்கிறத பார்க்குறாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த விடயத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஏனென்றா இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக பல பேர் வந்து இந்த தவறான முடிவை எடுக்கக்கூடும். அதனால வந்து இந்த விடயத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. நிசப்தம், உண்மை நிகழ்வுகளின் ஆழம்.